ஹலோ கைஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் நான் தான் உங்கள் கார்டியார் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நூறுரூவாலேருந்து ஐநூறு ரூபாய்க்கு இருக்கிறா பெஸ்ட்டு பதினஞ்சு பைக் அசசரிஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா எந்த விதமான பேடு ப்ரொமோஷனாக எதுவும் கிடையாது நானே கூகுளில் வந்து சர்ச் பண்ணி எடுத்த ப்ராடக்ட்ஸ் தான் இந்த பதினஞ்சு இந்த வீடியோ வந்து நீங்கள் முழுக்க முழுக்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் பதினஞ்சு ப்ராடக்ட் இல்லை ஏதோ ஒரு ப்ராடக்ட் ஆச்சு உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படி ஏதோ ஒரு ப்ராடக்ட் யூஸ் ஆச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் போய் இந்த ப்ராடக்ட் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ப்ரோ அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதினஞ்சு ப்ராடக்டோட லிங்க்கும் வந்து என் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது யாருக்காச்சும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா போய் வாங்கிக்கலாம் சரி ஃபர்ஸ்ட் என்ன ப்ராடக்ட்ன்னு டிஸ்க் லாக்குன்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட் தான் எடுத்து வச்சுருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து நிறையா பைக் வந்து திருடு போயிட்டே இருக்குன்னே சொல்லலாம் நிறைய பேர் வந்து ஸ்டோரியிலலாம் வந்து இந்த பைக்கு மிஸ் ஆகிருச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய மெசேஜ் வரதை நான் பார்த்துருக்கேன் அதுலேருந்து உங்கள் வண்டியை காப்பாற்றுறதுக்காகவே இந்த ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னே சொல்லலாம் இந்த ப்ராடக்ட் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரண்ட் டிஸ்பிளே இல்லை ரியர் டிஸ்பிளே வந்து மாட்டிட்டா உங்கள் வண்டியை வந்து சைடில் உடச்சா கூட தள்ளிட்டு போகிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னே சொல்லலாம் இதே வந்து நிறைய பேர் வீடு வந்து தனி வீடாக இருக்கும் இல்லைனா வந்து ரோட்டில் வந்து பைக்கை நிப்பாட்டி வச்சுருப்பாங்க அவங்களுக்கெலாம் வந்து இன்னும் கொஞ்சம் எனக்கு சேஃப்டி இதிலே ப்ரோன்னு நினச்சிங்கன்னா இதிலே வந்து அலாரமோட ஒரு மாடல் இருக்குது அந்த மாடல் வந்து நீங்கள் வண்டி யாராச்சும் உடச்சி நகுத்துணுன்னு நினச்சாலே அந்த அலாரம் வந்து அடிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிடும் அதுவும் வந்து அலாரம் வந்து செம்ம சவுண்டாக கேட்குதுன்னு சொல்லி ரிவ்யூலாம் நான் பார்த்தேன் இதோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அலாரமோடு இருக்கிறது வந்து நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் கிட்டே வருது வெறும் எனக்கு லாக் மட்டும் வேணும் ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து ஒரு ஒன் சிக்ஸ்டிலேருந்து ஒரு த்ரீ ஃபிஃப்டி வரைக்கும் இருக்குன்னே சொல்லலாம் இந்த ப்ராடக்டோட லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது யாருக்காச்சும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்கிக்கலாம் ரெண்டாவது என்ன ப்ராடக்ட்ன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ என் பைக்கில் வந்து டிஸ்க் இல்லை ப்ரோ அப்போ என் வண்டியில் திருட்டு போயிடுவாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்காகவே ஒரு ப்ராடக்ட்டை வந்து எடுத்து வச்சுருக்கேன் அது என்ன ப்ராடக்ட்ன்னு பார்த்தீங்கன்னா பிரேக் லிவர் லாக்குன்னு சொல்லி ஒரு லாக்கு இந்த லாக்கை வந்து நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம் உங்கள் ஆக்சிலேட்டருக்கும் பிரேக்குக்கும் நடுவில் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு சாவி கொடுத்துருப்பாங்க அந்த சாவி வச்சு நீங்கள் லாக் பண்ணிட்டாலே போதும் உங்கள் வண்டியோட பிரேக் வந்து அப்ளை ஆகிட்டே இருக்கும் ஸோ யாருனாலையும் வந்து தள்ள முடியாது இது வந்து ஒரு கஷ்டமாக இருக்குன்னே சொல்லலாம் அது இல்லாமல் யாராச்சும் வீடு வந்து ஸ்லோப்பில் இருக்குது ப்ரோ என் வண்டி வந்து ஸ்லோப்பில் தான் நிற்கிது கீழே விழுந்துருமான்னு பயமாக இருக்குது ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அப்போ கூட இந்த லாக்கை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து டிஸ்கு பைக்குக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ட்ரம் பிரேக் இருக்கிற பைக்குக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்கூட்டிக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து எயிட் ஹண்ட்ரட் ரூபீஸ் வரைக்கும் இருக்குது இதோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது யாருக்காச்சும் வாங்கணுன்னு நினச்சிங்கன்னா போய் வாங்கிக்கோங்க மூணாவது என்ன ப்ராடக்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா லக்கேஜ் நெட் ஓல்டுன்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட் தான் இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா யாராச்சும் ஒரு நாள் ட்ரிப் போகிறவங்க அதுக்கப்புறம் இந்த கொரியர் வேலையில் இருக்கிறவங்க அப்புறம் டெலிவரி வேலையில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னே சொல்லலாம் ஏதாச்சும் பொருளை எடுத்துகிட்டு போகணுன்னா வந்து வைக்க கூட முடியாது பைக்கிலலாம் ஸோ இந்த ஓல்டரை நீங்கள் மாட்டிட்டீங்கன்னா நீங்கள் அதுக்குள்ளே நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ இது வந்து நீங்கள் ஃப்ரண்ட்டு டேங்க்லேயும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ரியர் சீட்லேயும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து சும்மா ஃபிக்ஸ் பண்ணும்போது செம லுக்காகவும் இருக்குன்னே சொல்லலாம் ஸோ இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது ரூபாலேருந்து நானூறுரூவா வரைக்கும் இருக்குது நானது என்ன ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா இதில் மொத்தம் ரெண்டு டைப் இருக்குது ஃபஸ்ட்டு ஃபோன் பார்ப்போம் ஃபஸ்ட்டு என்ன ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா ஷிஃப்டர் ஷாக் பூட்டுன்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட் இது பார்த்திங்கன்னா வந்து இந்த கியர் மாற்றும் போது சில பேர்த்துக்கு வந்து அந்த பெரு கிட்ட வந்து வழி வரும் ஸோ அதை வந்து தடுக்கிற விதமாக இருக்கிற ஒரு ப்ராடக்ட் தான் இந்த ப்ராடக்ட் இது என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இதை வாங்கி நம்மளோட கியர் பெடலில் வந்து மாட்டிட்டால் நம்மளுக்கு வந்து அமுங்கும் போது எந்த வலியும் இருக்காது இதுக்கப்புறம் இதில் இன்னொரு டைப் சொன்னீங்களா அது என்ன டைப்புன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஷிஃப்ட் பேடுன்னு சொல்லி ஒரு டைப் அந்த ஷிஃப்ட் பேட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஷூவிலையே வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி நீங்கள் வந்து வண்டி ஓட்டும் போது வந்து ஷூவில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து பாட்டுக்கு வண்டி ஓட்டிக்கலாம் இந்த ஷிஃப்ட்டு பேடோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எயிட் ஹண்ட்ரட் ரூபீஸ் இது இந்த ஷாக் பூட்டோட அதோட ப்ரைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து வரும்னே சொல்லலாம் அது என்ன ப்ராடக்ட்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து வாட்டர் ஸ்ப்ரே கன்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட் தான் நம்ம சேனலில் எடுத்து வச்சுருக்கோம் இது பார்த்திங்கன்னா வந்து மழை காலத்துலலாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னே சொல்லலாம் ஏன்னு பார்த்திங்கன்னா ஒரு டைம் மழை பெஞ்சு அதில் போயிட்டு வந்தாலே நம்ம வண்டி வந்து ஃபுல்லாக வந்து சேரில் வந்து அடித்து நாஸ்தி ஆகிடும்னே சொல்லலாம் ஸோ அதிலேருந்து நம்ம வண்டியை வந்து தடுத்து நம்ம வண்டியை போய் புத்தம் புதுசாக இருக்கிறதுக்காகவே இந்த ஒரு ப்ராடக்டை நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு டூ செவன்ட்டி ருபீஸ் வருது இது வந்து நீங்கள் வாட்டர் ஸ்ப்ரே கன் வந்து நீங்கள் வந்து உங்கள் வண்டி வாட்டர் வாஷ் பண்ணுறக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் ஏதாச்சும் கார்டன் இல்லை பிளான்ட் இருந்தாலும் அதுக்கு தண்ணி செலுத்துறதுக்கு வந்து கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டூ செவன்ட்டி ருபீஸ் கொடுத்துருக்காங்க இதோட லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது யாருக்காச்சும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா போய் வாங்கிக்கோங்க ஆறாவது என்ன ப்ராடக்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹைவேஸ்லையே வந்து ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு சூப்பரான ப்ராடக்ட்னே சொல்லலாம் நிறைய பேர் வந்து நான் அவங்க பைக்கில் வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் இல்லைன்னு சொல்லி இது கவலைப்பட்டு இருக்கிற நேரத்தில் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயமா இருக்குன்னே சொல்லலாம் க்ரூஸ் கண்ட்ரோல்னால் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வண்டியை வந்து ஹைவேஸில் போகும்போது ஒரு ஸ்பீடில் வந்து நம்ம வண்டியை லாக் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் தான் இந்த ப்ராடக்ட் இந்த ப்ராடக்டோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரெஸ்ட் கண்ட்ரோலருன்னு சொல்லி பேர் கொடுத்துருக்காங்க இது என்ன பண்ணணுன்னா உங்களோட ஆக்சிலேட்டரில் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ ஸ்பீட் போகணுமோ அவ்வளோ ட்ராட்டல் வந்து நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா வண்டி வந்து அதே ஸ்பீடில் வந்து போயிட்டு இருக்கும் உங்களுக்கு வேண்டாம் இந்த ஸ்லோ பண்ணணும்னு வச்சிங்கன்னா நீங்கள் ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்து ரொட்டேட் பண்ணிங்கன்னா உங்களோட ட்ராட்டில் வந்து மறுபடியும் வந்து அந்த நார்மல் டிஷனுக்கு வந்து போயிடும் சோ இதோட ப்ரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஒன் செவன்ட்டி ருபீஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு சூப்பரான ப்ராடக்டா இருக்குன்னே சொல்லலாம் இதோட லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு அதுக்காச்சும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா போய் வாங்கிக்கோங்க ஏழாவது என்ன ப்ராடக்ட்டுன்னு பாத்தீங்கன்னா பிளைண்ட் ஸ்பாட் மிரர் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட் தான் எடுத்து வச்சிருக்கோம் அதாவது நம்ம கண்ணால பார்க்க முடியாத விஷயத்த தான் வந்து பிளைண்ட் ஸ்பாட்டுன்னு சொல்லுவாங்க ஸோ உங்கள் வண்டியில் வந்து பின்னாடி வந்து நிறைய விஷயங்கள் நம்ம மிரரில் வந்து சைடு மிரரில் பார்க்க முடியாது அதை பார்க்கறதுக்காக தான் இந்த ப்ராடக்ட் இந்த ப்ராடக்டை வந்து வாங்கி நம்ம ஸ்டிக் பண்ணிட்டா போதும் நம்ம அட்ஜஸ்ட் கூட பண்ணிக்கலாம் எந்த சைடு வேணுமோ எந்த டிகிரி வேணுமோ நம்ம வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டி ருபீஸ் வருது இதோட லிங்க்கும் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது யார்காச்சும் வாங்கணும்னு நங்கிக்கோங்க எட்டாவது ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சூப்பரான ப்ராடக்டாக இருக்குன்னு சொல்லலாம் இது வந்து என்ன ப்ராடக்ட்னு பார்த்திங்கன்னா செயின் க்ளீனர் ப்ரஷ்ஷுன்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட் தான் எடுத்து வச்சிருக்கோம் நீங்கள் வந்து கேட்கலாம் ப்ரோ நான் வந்து என்னோட பழைய டூத் ப்ரஷ்லேயே வந்து இதெல்லாம் க்ளீன் பண்ணிடுவேன் ப்ரோ இதுக்காக யார் ப்ரோ காசு கொடுத்து வாங்குவாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா என்னதான் டூத் ப்ரஷில் பண்ணாலும் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக வருமானு சொல்ல முடியாது ஸோ இந்த ப்ரெஷ்ஷு வாங்கிக்கிட்டிங்கன்னா வந்து கொஞ்சம் சூப்பராக சொல்லலாம் டூத் ப்ரஷை கூட இது கொஞ்சம் நல்லா இருக்குன்னே சொல்லலாம் இதோடய ப்ரைஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் வருது இதோட லிங்க்கும் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது யாருக்காச்சும் வாங்கணுன்னு நினச்சிங்கன்னா போய் வாங்கிக்கோங்க ஒன்பதாவது என்ன ப்ராடக்ட்ன்னு பாத்தீங்கன்னா மாட்டலோட செயின் லூப் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இப்ப வர வண்டிலாம் பாத்தீங்கன்னா வந்து செயின் காடே வராம்தான் வருது ஸோ நிறைய சேரு போய் அடைச்சி நம்மளோட வண்டியோட ஸ்பிராக்கெட்டோட லைஃப் போகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த செயின் லூப்பை நம்ம யூஸ் பண்ணால் வந்து நம்ம ஸ்ப்ராக்கெட்டோட லைஃப் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுனே சொல்லலாம் இது வந்து ஒரு செவன் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ஒன்ஸ் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இது வந்து கடையில் கொடுத்தா வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி வந்து அவங்க வந்து சார்ஜ் பண்ணுவாங்க ஒரு டைம் லூப் பண்ணுறதுக்கு இதோட மொத்த காஸ்ட்டே பார்த்தீங்கன்னா வந்து டூ டென்தான் வருது அதுவும் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி எம்எல் பாட்டில் பத்தாவது என்ன ப்ராடக்ட்ன்னு பாத்தீங்கன்னா ப்ரோ என் வண்டியில் வந்து கொஞ்சம் லைட் இருந்தால் இருந்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரோ அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கான ப்ராடக்ட் தான் எடுத்து வச்சிருக்கோம் இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஹேண்டில் பார் எண்ட் இண்டிகேட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது உங்கள் ஹேண்டில் பார் கடைசியில் பார்த்தீங்கன்னா வந்து இண்டிகேட்டர்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ற மாதிரி இருக்கும் நீங்க வந்து ரைட் இண்டிகேட்டர் போட்டிங்கன்னா ரைட் சைடு ஹேண்டில் கிட்ட லைட் எரியும் லெஃப்ட் சைடு யூஸ் பண்ணிங்கன்னா லெஃப்ட் சைடு வரும் இதே அசாடு போட்டிங்கன்னா ரெண்டு இண்டிகேட்டர்ஸும் வந்து அட் டைமில் வந்து எரியும் இதோட கனெக்ஷன் பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட இண்டிகேட்டர் அங்கே வந்து தான் நம்ம கனெக்ஷன் பண்ணுவோம் இதோடய பிரைஸுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இரநூறுவாலேருந்து நானூறுரூவா வரைக்கும் இருக்குது இதிலே வந்து கலர் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குது உங்களுக்கு என்ன டைப் வேணுமோ நீங்களே போய் குரோமில் போய் பார்த்து எடுத்துக்கோங்க இதோடய லிங்க்கும் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம் பதினொன்றாவது என்ன ப்ராடக்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நைட் ட்ராவல் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து ஒரு சூப்பரான ப்ராடெக்டாக எடுத்து வச்சிருக்கோன்னே சொல்லலாம் இந்த நைட் ட்ராவல் பண்ணுறவங்க அதுக்கப்புறம் ஹைவேஸ்லலாம் நைட் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த லைட்டுங்கிறது வந்து ஒரு பெரிய பாடாக இருக்கும் அதுவும் மேலஜான் லைட் இருக்கிற பைக்கு தான் வச்சுருந்தாங்கன்னா ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமா இருக்குன்னே சொல்லலாம் அவங்களுக்காகவே ஒரு ப்ராடக்ட் தான் இந்த ப்ராடக்ட் இது என்ன ப்ராடக்ட்ன்னு பார்த்தீங்கன்னா எல்இடி ஃபாக் லைட்ஸ் இது பார்த்தீங்கன்னா மொத்தம் பன்னெண்டு எல்இடி இருக்காமல் அதுவும் ரெண்டு பீஸ் வந்து இது கொடுக்குறாங்க இந்த ப்ரைஸில் வந்து இது மட்டும்தான் கொஞ்சம் பார்க்குறக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அது இல்லாமல் வந்து இது வந்து ரெண்டு பீஸ் கொடுக்குறாங்க இந்த இது பார்த்தீங்கன்னா எயிட்டீன் வாட்ச் ஃபாக் லைட் வந்து இது கொடுத்துருக்கங்க அதுவும் இல்லாமல் இது வந்து ஒரு ப்யூர் ஒயிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இதோட ப்ரைஸுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ஒரு ஃபோர் நைன்ட்டிக்கிட்ட வருது இதோட ப்ராடக்டோட லிங்க்கும் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம் யாருக்காச்சும் வாங்கணுன்னு வச்சிங்கன்னா போய் வாங்கிக்கோங்க பன்னெண்டாவது என்ன ப்ராடக்ட்ன்னு பார்த்தீங்கன்னா புத்திஸ்ட் ப்ரேயர் ஃப்ளாக் அதாவது இதை பற்றி நம்ம சேனலில் வந்து ஒரு டீட்டெயிலான ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இந்த லடாக் ஃப்ளாக் எதுக்கும் நம்ம வண்டியில் கட்டுறோம்னு சொல்லி அந்த லடாக் ஃப்ளாக் எதுக்கு கட்டுறான்னு உங்களுக்கு தெரியணும்னா நீங்கள் போய் நம்ம சேனலில் போய் பாருங்கள் நான் வந்து வீடியோவோட லிங்க்கை வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் போய் மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள் அது எதுக்கு கட்டுறான்னு நிறைய பேர்த்துக்கு தெரியாமல் கட்டிகிட்டு இருக்கங்க அது தெரிஞ்சாச்சு கட்டுங்க இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து வருது பதிமூணாவது ப்ராடக்ட் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் இப்போ பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்ஸை நம்பி தான் வந்து பைக்கே ஓட்டுறாங்கன்னே சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் தான் இது எடுத்து வச்சுருக்கேன் என்ன ப்ராடக்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் கிரிப் ஸ்பைடர் மொபைல் ஹோல்டர் இந்த ஸ்பைடர் மொபைல் ஹோல்டர் தான் இந்த ப்ரைஸில் வந்து ஒரு சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம் இது பார்த்திங்கன்னா வந்து சார்ஜரோடு வருது இதை வந்து நம்ம பேட்டரியில் வந்து கனெக்ஷன் பண்ணிக்கலாம் ஆனால் எப்பயுமே வந்து சார்ஜர் வந்து நீங்கள் பேட்டரியில் கொடுக்கறது வந்து அவ்வளோ சேஃப்டி இல்லை நீங்கள் வந்து உங்களுக்கு இனிஷியனில் கொடுத்துக்கிட்டால் ரொம்ப சேஃப்டியாக இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா பேட்ரினால் எப்பயுமே வந்து பவர் வந்து சார்ஜருக்கு போயிட்டே இருக்கும் இதே வந்து நீங்கள் வந்து இக்னிஷியனில் கொடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் எப்போ பைக் ஸ்டார்ட் பண்ணுறிங்களோ அப்போ மட்டும்தான் பவர் வந்து சார்ஜருக்கு போகும் இதே நீங்கள் வாட்டியில் கொடுத்தீங்கன்னா வந்து சம்டைம்ஸ் ஃபயர் ஆகக்கூட சான்சஸ் இருக்குது ஸோ எந்த சார்ஜர் நீங்கள் வந்து பைக்கில் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் இக்னிஷியனில் வந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து ஒரு ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் வருது இந்த ஓல்டரோட பிரைஸ் இது வந்து ஒரு சூப்பரான ஓல்டர் நானும் வந்து நிறைய வண்டியில் பார்த்துருக்கேன் அது இல்லாமல் நானும் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இது வந்து பிடிச்சிருக்கு ஃபோனை வந்து நீங்கள் மாட்டினீங்கன்னா கீழே உழுகுன்னு பயப்படவே தேவையில்ல அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் தான் இந்த ப்ராடக்ட் பதினாலாவது ஒரு ப்ராடக்ட் என்ன ப்ராடக்ட்டுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து எல்இடி ஸ்டிப் டைலைட் எனக்கே வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இவ்வளோ கம்மி விலையில இப்படி ஒரு ப்ராடக்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த ப்ராடக்ட் என்ன ப்ராடக்ட்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி தான் இருக்கும் உங்கள் வண்டியோட டைல் செக்ஷனில் வந்து நீங்கள் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து இதிலே வந்து இண்டிகேட்டர் கனெக்ஷன் அதுக்கப்புறம் வந்து டைல் லைட் கனெக்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா இதே வந்து ஃபுல்லாக வந்து அசஸ் ஆகும் இது பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் இண்டிகேட்டர் போட்டால் இண்டிகேட்டராக ஒர்க் ஆகும் நீங்கள் ப்ரேக் லைட் நீங்கள் ப்ரேக் அப்ளை பண்ணிங்கன்னா டேஞ்சர் லைட்டாகவும் ஒர்க் ஆகும் இதோட ப்ரைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹண்ட்ரட் தான் இது வந்து ஒரு சூப்பரான ப்ராடக்ட் யாருக்காச்சும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா போய் மறக்காமல் போய் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் எடுக்க போய் வாங்கிக்கோங்க பதினஞ்சாவது ஒரு ப்ராடெக்ட் என்ன ப்ராடக்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் கேட்க குழந்த போலத்தனமாக தான் இருக்கும் பட் இருந்தாலும் வந்து ஒரு சூப்பரான ப்ராடக்டாக இருக்கும்னே சொல்லலாம் இது பார்த்திங்கன்னா வீல் லைட்டுன்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட் இந்த வீல் லைட் பார்த்துக்கிட்டிங்கன்னா பேட்ரியே உள்ளே கொடுத்துருப்பாங்க அந்த மேலே ஒரு கவர் மட்டும் இருக்கும் அந்த கவரை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும் உங்கள் வண்டி வீல் சுற்ற சுற்ற இந்த லைட்டும் வந்து எரியும் இதுக்கு வந்து ஒரு பேட்ரி உள்ளே கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து இதுக்கு ஆன் ஆஃப்லாம் பண்ணணும்னு தேவையில்லை உங்கள் வண்டி வீல் சுற்றுகிற போர்ஷனை கண்டுபிடிச்சே வந்துருந்துக்கும் இது வந்து ப்ளூ கலர் லைட் அதுக்கப்புறம் நிறைய கலர்ஸில் இருக்குது உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் போய் பார்த்து வாங்கிக்கோங்க இதோட லிங்க்கும் நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது மறக்காமல் போய் பார்த்து வாங்கிக்கோங்க உங்களுக்கு இதில் என்ன ப்ராடக்ட் ரொம்ப பிடிச்சிருக்கோ அந்த ப்ராடக்டை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ